காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரிவ்யூ வீடியோவில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்ட்டு. அப்போ தான் நானும் யோசிச்சேன், ஐயோ நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி சொல்லாமல் விட்டோம்னு. சரி, அதுக்காக தான் அவருக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபேஸ் பண்ண செகண்ட் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஆனால் இந்த டிஸ்அட்வான்டேஜ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பில்லியன் ரைடரோட போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாக தெரியும். நீங்கள் வந்து சோலோவாக போகும்போது வந்து, நான் சிட்டிக்குள்ளே ஒரு 3 மாதமாக ஓட்டிகிட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டேன், ரொம்ப பள்ளமாக இருக்க இடத்துல ஓட்டிட்டேன், எனக்கு வந்து இது வரைக்கும் இடித்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை, இடித்த மாதிரி சவுண்டும் கேட்டதில்லை. நான் வந்து சிங்கிளாக போகும்போது சொல்கிறேன். ஆனால் பில்லியனோட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி போகும்போதும் நீங்கள் ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றினாலோ இல்லை பள்ளம் மேடாக இருக்கிற இதில் போனாலோ, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கீழே வந்து அந்த இன்ஜினில் இன்ஜினு கீழே வந்து அந்த எக்ஸாஸ்ட் பைப் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இடிக்குது. அது வந்து வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பழைய ஜென்ரேஷன் பைக்கில் வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு வந்து இப்போ புதுசாக 2023 மாடல் ரிலீஸ் பண்ணதில் வந்து அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா இவ்வளோ பெருசாக இப்படி ஒரு ராடு வரும், அது வந்து உங்களுக்கு எல்லா வாட்டியும் இடிக்கும், ஆனால் அது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அது வந்து எல்லாம் இடிக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணனால, இடிக்குதுன்னு சொல்லி எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணனால, இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கார்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து இடிக்காமல் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பில்லியனோட போகும்போது, அதுவும் கொஞ்சம் வெயிட்டான பில்லியன் யாரையாச்சும் கூப்பிட்டு போனீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து இடிக்குது. நான் இப்போ வர வழியில் கூட நானும் என் ஃப்ரெண்டும் வரும்போது எங்களுக்கு அது வந்து இடிச்சிது. அப்போ தான் பார்த்தா கரெக்டாக அவரும் கமெண்ட் போட்டிருந்தா, சரி இதை பற்றி உடனே ஒரு வீடியோ போட்டு பேசிடலாம் அப்படின்னு பேசிட்டோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.